இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 2 இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அர்ப்பண விழாவை நாம் இந்த நாளிலே சிறப்பிக்கின்றோம். அர்ப்பணம் என்பது ஒருவர் தன்னையே முழுமையாக மற்றவர் கையில் கொடுக்கின்ற நிகழ்வு. இறைமகன் இயேசு தனக்கோ அல்லது தன் பெற்றோருக்கோ சொந்தமானவர் அல்ல, மாறாக முழுக்க முழுக்க இறைவனுக்கு சொந்தமானவர் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும் விழாதான் இன்றைய விழா. இதை இயேசு தெளிவாக அறிந்திருந்ததால் தான் தனக்கும் தன் தந்தையாகிய இறைவனுக்கும் இடையிலான உறவு மிக முக்கியமானது என்பதையும், மற்ற எல்லா உறவுகளையும் விட அது மேன்மையானது என்பதை அறிந்து தந்தையுடனான உறவு நாளும் வளர முயற்சித்தார். இதனுடைய வரலாற்று பின்னணியை பார்த்தோம் என்றால், எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேர் அனைத்தையும் மனிதரையும் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர் எனக்கே உரியவர். எண்ணிக்கையாகவும் 3:13 நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதன் காரணமாகவே யூதர்களின் அனைத்து தலைப்பேர்களும் இயேசு உட்பட இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டனர். குழந்தைகள் இறைவன் தந்த கொடை என்பதால் அனைத்து குழந்தைகளும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களே. எனவே அவர்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வழிபாட்டு முறையில் மட்டுமல்ல, வாழ்விலும் அவர்களை இறைவனின் பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தங்களை பராமரிக்க வேண்டும் என பெற்றோர் எதிர்பார்ப்பது நியாயம்தான். இருப்பினும் சமுதாயத்தின் மீது அக்கறையுள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்காக மட்டும் வாழாமல் இந்த சமுதாயத்துக்காகவும் உழைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். அன்னை மரியா அப்படித்தான் சிந்தித்தார். எண்ணற்ற புனிதர்கள் மறைசாட்சியரின் பெற்றோரும் அவ்வாறே செய்தனர். நாமும் அவ்வாறே எண்ணி நம் குழந்தைகளை ஆண்டவருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அர்ப்பணிக்க இந்த அருமையான விழா அழைப்பு விடுக்கின்றது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்றி நாமும் நம்மையே இறைவனின் கையில் ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு நம்மையே ஒப்பு கொடுக்கும் போது இறைவன் நம் தந்தை, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற மனப்பக்குவத்தையும் பெற ஆரம்பிக்கின்றோம். இப்படிப்பட்ட மனப்பக்குவம் இன்னும் ஒரு மேலான மனப்பக்குவத்திற்கு இட்டுச் செல்கிறது. அதாவது, நான் என்னையே இறைவன் கையில் கொடுத்து விட்டேன், எனவே தன்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் தன் குழந்தையை ஒரு தாய் எப்படியெல்லாம் கவனத்தோடு பராமரிப்பாளோ அவ்வாறே இறைவனும் என்னை பராமரிப்பார் என்று கடவுளின் பராமரிப்பின் மீது முழு நம்பிக்கை கொண்ட வாழ்விற்கு கடந்து செல்ல ஆரம்பிப்போம். கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழ்வது என்றால், நாம் செயலற்றவளாக இருந்து கொண்டு கடவுள் எல்லாவற்றையும் செய்வார் சோம்பேறித்தனமாக வாழ்வதல்ல. மாறாக வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுமே இறை பராமரிப்பின் வெளிப்பாடு என்று எல்லாவற்றையும் நேர்மறையாக அணுகுவது. நமது வாழ்க்கையை நாம் 2 அணுகலாம். முதலாவதாக, வாழ்வில் இன்பங்கள் வரும்போது அவற்றை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து, துன்பங்கள் வரும்போது மனமுடைந்து போவது. துன்பமில்லா வாழ்வு அமைந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி அதற்கு எங்குது சராசரி மனிதர்களின் அணுகுமுறை. ஆனால் 2 அணுகுமுறை, இறைவனிடம் தங்களையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவரது பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைத்திருப்பவரிடம் காணப்படுவது. இறைவன் கையில் தன்னையே கொடுத்த எனக்கு நல்லது மட்டும் நடக்கும், என்னுடைய வாழ்வில் நடக்கும் ஒரு சில நிகழ்வுகள் என்னுடைய பார்வையில் துன்பமானவையாகவும் வேண்டாதவைகளாகவும் தோன்றினாலும் இவையும் இறை பராமரிப்பின் வெளிப்பாடுகள்தான்.
இவற்றின் வழியாக இறைவன் எனக்கு வளர்ச்சியையும் உயர்வையும் தருகிறார் என்பதே இரண்டாவது அணுகுமுறை. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைய விழா நமக்கு கொடுக்கும் செய்தி கீழ்கண்ட மூன்று வாக்கியங்களில் அடக்கிவிடலாம். நம்மையே இறைவனிடம் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை தன் சொந்த பிள்ளைகளாக்கி கொள்கிறார். நம்மை தம் பிள்ளைகளாக்கி கொண்டதன் காரணமாக நமக்கு எவையெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் தருமோ அவற்றை தருகிறார். எனவே வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும், துன்பங்கள் உட்பட அனைத்தையும் கடவுளிலிருந்து வரும் சிறந்தவை என்று எண்ணி அவற்றின் வழியாக நம்மை வளர்த்து கொள்வது எப்படி என்ற மனப்பக்குவத்தை பெற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். துன்பத்தையும் இன்பத்தையும் சமநிலையில் நினைப்பவன் மகிழ்ச்சியுடன் வாழ்வான் என்று ரவீந்திரநாத் தாகூர் கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் இதோ இன்று ஆண்டவரை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விழாவில் நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் தொழிலையும் படிப்பையும் வாழ்வையும் ஆண்டவருடைய பாதத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த உன்னத நாளிலே ஆண்டவர் இறைவனாக இருந்த போதிலும் அவருடைய பெற்றோர்கள் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்கள். இதோ இறைவனுக்கே காணிக்கையா? நம்ம சொல்வது போல திருநெல்வேலிக்கே அல்வாவா, திண்டுக்கலுக்கே பூட்டா என்ற ஒரு கேள்வி நம் மனதில் வரலாம். அவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். பொருட்கள் அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவரால் தோன்றியது. அவரின்றி ஒன்றும் அசையாது. இருந்த போதிலும் அவரே தன்னை முழுமையாக அந்த பெற்றோருக்கு முன்பாக, இதோ எனக்காக அல்ல பெற்றோருக்காக அல்ல, மாறாக இந்த சமுதாயத்திற்காக என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன் என்ற ஒரு மாபெரும் விழா. இந்த அருமையான விழாவிலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோகத்தந்தே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளிலே எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், அவருடைய படிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒரு முயற்சியை ஒப்புக் கொடுக்கின்றோம், தொழிலை ஒப்புக் கொடுக்கின்றோம், எடுக்கக்கூடிய காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்று இதோ இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இதோ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், காரியங்கள், பயணம், போக்குவரத்து, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு இருப்பவர்கள் அத்தனையும் உங்களுடைய பார்த்து நாங்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தனையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் எங்களுக்காக வாழாமல், எங்கள் குடும்பத்திற்காக வாழாமல், இந்த சமுதாயத்திற்காகவும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் எங்கள் வழியாக ஏதோ ஒரு காரியம் இந்த சமுதாயத்தில் நல்லது பிறக்க வேண்டும், நாங்கள் உதவி செய்யும், எங்களால் முடியவில்லை என்றாலும் இதோ உதவி செய்யக்கூடிய அல்லது இதோ நச்செய்தி பரப்பக்கூடிய, நச்செய்தியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளமாய் நாங்கள் மாறும்படியாகவும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்களையும் எங்களுடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இதோ எங்களுடைய வாழ்வு எங்களோடு முடிந்து விடாமல் இன்னும் இந்த சமுதாயத்தில் எங்களுடைய பணி தொடரும்படியாக, எங்களுடைய வாழ்வு தொடரும்படியாக, அப்படிப்பட்ட போற்றுதற்குரிய மக்களாக நாங்கள் வாழ, இதோ பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தோடு நாங்கள் அர்ப்பணத்தில் வாழக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களுக்கு இழிவும் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் இதோ நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த துன்பத்தை இன்பத்தையும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட மன வலிமையும் வல்லமையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.